ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட ஒரு சில மசாலாலாம் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்வோம். அது வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்ல ருசியை கொடுக்கும், நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ஒரே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிலாம் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். இந்த தக்காளி வதங்கி வர நேரத்துக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள்ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு. முதல்ல மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். பிராய்லரை விட நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். நாட்டுக்கோழி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். நாட்டுக்கோழி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா கோழியே வந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இது வெந்து வரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் நாட்டுக்கோழி வந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா, நாட்டுக்கோழி ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்பு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரட்டும். நாட்டுக்கோழிக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி மூடி வச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. குக்கர்னால் 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கர்லலாம் எப்போவுமே சமைக்க மாட்டேன். இந்த மாதிரி டைரெக்டாகவே அடுப்பில் வச்சுருவேன். நம்ம நாட்டுக்கோழி 1/4 பாதம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் நாட்டுக்கோழி குழம்புலாம் சமைப்பாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய், அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். மேலால் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டே, நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ருசியான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.